ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று குஜராத்தில் மோர்பி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு தொங்குற பாலம் அறுந்து விழுந்திருக்கு. இந்த விபத்தில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் இந்த மோர்பி தொங்கு பாலம் அப்படின்றது. இந்த பாலம் வந்து மச்சு அப்படிங்கிற ஒரு ஆறுக்கு இடையில தான் கட்டியிருக்காங்க. இந்த ஆறோட ரெண்டு பக்கமுமே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நேற்று ஒரு தோராயமாக சொன்ன ஒரு 6:45 அளவில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு. கடந்த 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் காலத்தில் தான் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. இது எவ்வளோ நீளம் இருக்குன்னா 230 மீட்டர் நீளத்தில் இந்த தொங்கு பாலம் அமைச்சிருக்காங்க. குஜராத்தோட ஒரு தவிர்க்க முடியாத சுற்றுலாத்தலத்தில் இந்த பாலமும் இருந்திருக்கு. அதே மாதிரி முக்கிய பாலங்களில் இதுவும் ஒன்றா. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் அப்படிங்கிறதுனால அதை இப்போ புதுப்பிக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு தனியார் நிறுவனத்திட்ட கொடுக்குறாங்க. இவங்க கடந்த ஒரு 6 மாதமாக இந்த பாலத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த புதுப்பிக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடந்த 26 அக்டோபர் அதாவது குஜராத்தோட நியூ இயர் அன்னைக்கு இந்த பாலம் திறந்திருக்காங்க. தீபாவளி லீவு, அது வீக்கெண்டு, அதுக்கப்புறம் இல்லாமல் சத் பூஜா அப்படிங்கிற ஒரு நார்த் இண்டியன்ஸோட பண்டிகை. ஸோ சடங்கெல்லாம் செய்கிறதுக்கு ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் அந்த பாலத்தில் கூடியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அந்த பாலம் அறுந்து விழுந்திருக்கு. ஏண்டா, பிரிட்டிஷ்காரன் கட்டி 100 வருஷம் எதுவுமே ஆகாத பாலத்துக்கு நீங்கள் தொட்ட 6 மாதத்தில் அந்த பாலத்துக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற கேள்வி நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கேள்வியை மோர்பியோட சீஃப் முனிசிபல் ஆஃபீஸர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த பாலம் புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பாலம் சரியான குவாலிட்டியில் தான் இருக்குது, இந்த பாலத்தில் இவ்வளோ பேர் இவ்வளோ நேரத்தில் நிற்கலாம் அப்படின்னு ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். ஆனால் இதை புனரமைச்ச அந்த நிறுவனம் கவர்மெண்ட் கிட்ட அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலை அப்படிங்கிறதையும், அது இல்லாமல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு முறையான அனுமதி பெற்று வந்து திறக்கலை அப்படிங்கிறதே சொல்கிறார். இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. எதுக்கு அவசர அவசரமாக இந்த பாலம் வந்து திறக்கணும் அப்படிங்கிறதும் மக்களோட கோரிக்கையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த விபத்தை விசாரிக்கிறதுக்கு தனியாக ஒரு விசாரணை குழுவும் அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பாலம் அறுந்து விழுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயிர் இலையில் உயிர் தப்பிச்ச ஒருத்தவங்க பேட்டி கொடுக்குற அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது சில பேர் வந்து இந்த பாலத்தோட கம்பியை பிடிச்சி ரொம்ப பலமாக ஆட்டிக்கிட்டே இருந்ததாகவும் அது மற்றவங்களுக்கு இடையூறாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. இவர் போய் அங்கே கமிட்டி இருப்பாங்களே அந்த பாலத்தோட நிர்வாக கமிட்டி, அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அதை வந்து பொருட்படுத்தவே இல்லை. இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ கூட்டத்தை எப்படி நாங்கள் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு அலட்சியமான பதிலை தான் சொன்னதாக வந்து அவர் சொல்கிறாரு. இந்த பாலத்தில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்டவங்க இருந்ததுனால தான் இந்த பாலம் ஒருவேளை அறுந்து விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறது பல பேரோட கருத்தாக இருக்குது. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 132 பேர் இறந்ததாகவும் 177 பேர் வந்து உயிரோடு மீட்கப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது 147 ஆகியிருந்திருக்கு உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை. மேபி இதனோட எண்ணிக்கை வந்து கூடுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த விபத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களை மீட்கிறதுக்காக மத்திய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, இராணுவம், கப்பல், விமானம் சொல்லிட்டு எல்லா படையுமே வந்து களமிறங்கியிருக்காங்க. என்ன நடந்தது, மொத்தம் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இனிமேல் தான் வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.